இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242442. இந்திய விலங்குகள் நல வாரியம் தரப்பில் எவரும் ஆஜராகாவிட்டால் செயலருக்கு எதிராக வாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. விலங்குகள் நல வாரியத்தின் சான்றிதழ் இல்லாமல் மாடுகளை அண்டை மாநிலங்களுக்கு வாகனங்களில் கொண்டு செல்வதை தடுக்கும் வகையில் அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் சோதனை நடத்த தமிழக அரசு மற்றும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ் வி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி சத்ய நாராயண பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மிருகவதை தடை சட்ட விதிகளை மீறி விலங்குகள் கொண்டு செல்லப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக குற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டிஜிபி தரப்பில் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தனி நபர்கள் அளிக்கும் புகார்கள் மீது காவல்துறை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும், டிஜிபி பிறப்பித்த சுற்றறிக்கை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும், சந்தேகத்துக்கு இடமான வகையில் மாடுகள் கொண்டு செல்லப்படுவதை கண்டறிந்தால் சம்பந்தப்பட்ட சுங்கச்சாவடிகள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும், இந்த வழக்கில் இந்திய விலங்குகள் நல வாரியத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியும் அதன் சார்பில் எவரும் ஆஜராகாததை ஏற்க முடியாது, வழக்கு இறுதி விசாரணைக்காக ஜூன் 27 தள்ளி வைக்கப்படுகிறது, விலங்குகள் நல வாரியம் தரப்பில் எவரும் ஆஜராகாவிட்டால் விலங்குகள் நல வாரிய செயலருக்கு எதிராக வாரண்ட் பிறப்பிக்க நேரிடும் என்று எச்சரித்தனா்.